நான் டாக்டர் நிக்கத், மகப்பேறு மருத்துவர், மேதா ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபைப்ராய்ட்ஸ். ஃபைப்ராய்ட்னா என்னன்னா, அது ஒரு கேன்சர் கட்டி கிடையாது, அதாவது சாதா கட்டி யூட்ரஸ்ல வந்து வெளியில வரலாம், இல்ல யூட்ரஸ்க்குள்ள வரலாம். அந்த கட்டி லெஸ் தென் 1% சான்ஸ் தான் வந்து கேன்சராக மாறுறதுக்கு. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். எப்போல்லாம் டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்களோ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு வயசுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து வேற வேற மாதிரி, ப்ளஸ் சைஸ், அந்த எங்கே லொக்கேஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது ஃபைப்ராய்டு பொறுத்த வரைக்கும். கல்யாணம் ஆகாத கேர்ள்ஸாக இருந்தால் ஃபைப்ராய்டு ரொம்ப பெருசாக இருந்து யூரினரி பிளாடர்லேயோ இல்லை மோஷன் போகிற இடத்துலையோ ரொம்ப அழுத்துற மாதிரி இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹோல்ஸ் மூலியமா அந்த ஃபைப்ராய்டு மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை நிற்கல, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த லொக்கேஷனை பார்த்து ஃபைப்ராய்டு மட்டும் ஹோல்ஸ் மூலியமா லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க 6 மந்த்ஸ் கேப்ல பிரெக்னென்ட் ஆயிக்கலாம். இப்போ ஒரு 40 இயர்ஸ்னா அவங்களோட சிம்டம்ஸ் பார்ப்போம். அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஹெவி ப்ளீடிங் ஆகுதா, பெயின் இருக்கா, சைஸ் என்ன இருக்குது, அவங்க ரொம்ப தொந்தரவு இருந்தால் அப்போ சர்ஜரி. அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அவங்க வெறும் ஹோல்ஸ் மூலியமாக ஃபைப்ராய்டு எடுக்கலாம், வீட்டிலனா கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் 50 இயர்ஸ் மேலே கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்தால், இன்கேஸ் பீரியட்ஸ்லாம் நின்றுடுச்சுன்னா ஃபைப்ராய்டு வந்து சுருங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெறும் அப்சர்வேஷனில் கூட நம்ம ஃபைப்ராய்டை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை சைஸ் ரொம்ப பெருசாகுதுன்னா வயசானவங்களுக்குமே நம்ம ஃபைப்ராய்டு எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபைப்ராய்டு பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த ஏஜ் ட்ரீட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில மெடிசன்ஸ் கூட இருக்குது ஃபைப்ராய்டு கரையிறதுக்கு கொடுக்கலாம், பட் பேஷண்ட்ஸை பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். தேங்க்யூ.